எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லட்டுஸ் கிச்சன் லதா பேசுகிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் ஹைதராபாத்தில் இருக்க ஐக்கியாவுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே வாங்க, அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. பிக் ஃபிஷ் ஹைதராபாத் ஐக்கியா வந்துட்டோம். ஹைதராபாத் வந்தாச்சு, ஐக்கியா வந்திருக்கோம். ஷாப்பிங் மால் நைஸ் தான். நீ சொல்லு, அப்ப அது இன்னொரு எடுத்து வந்திருக்கியா? ஐக்கியா உள்ள வந்தாச்சு. ஏகப்பட்ட காரு, பெரிய என்ன சொல்கிறது, கார் நிற்கிற இடம் ரொம்ப பெரிய இடம், நிறைய காருங்க நிற்கிது. கார் நிறுத்தவே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற டோர் வந்து நல்லா சுற்றி வர மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த மால் உள்ளே இருக்கிற ஏசிலாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா டைட்டாக நம்ம போகும்போது அதை சுற்றி வந்து நமக்கு வழி விடுது உள்ளே போகிறதுக்கு. அது நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். இங்கே வந்து இப்போ எஸ்கலேட்டரில் ஏறும்போதே நம்மளை வந்து ஷாப்பிங் பண்ண வச்சிடுறாங்க. அழகழகான இந்த பூத்தொட்டின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, கலர் கலர் கலராக. போகும்போதே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து போய் ஷாப்பிங் ஆரம்பிச்சிருங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்ததாங்க. அப்படியே மேலே ஏறி வந்தவுடனே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஷோரூம் தான். மேலே போன உடனே பேகு, அப்புறம் இந்த பேஸ்கெட்லாம் வச்சுருந்தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த பேஸ்கெட்லேயே போட்டிருக்காங்க சின்ன குழந்தைங்களாம் அதில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் எங்கள் புப்பு ரொம்ப அடமண்ணதால் எங்கள் வீட்டுக்காரர் அதில் உட்கார வச்சு ஒரு சுற்று சுற்றினார். அங்கே பார்த்தாங்கன்னா அதை இறக்க சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் அவனை சுற்றி வச்சுட்டு அப்புறம் பேஸ்கெட் அவங்ககிட்டே கொடுத்துட்டோம். எடுத்துன்னு தள்ளின்னு வாடான்னு சொல்லிட்டு ரொம்ப குஷி ஆகிட்டான். மோல்டு நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க, அதில் ஐஸ் கட்டி சாக்லேட் எல்லாமே பண்ணிக்கலாம். அது சிலிக்கான் மோல்டு, ஒன்று வந்து 99 ரூபா போட்டிருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்து ரூம் ரூமாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரூமில் டேபிள் போட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வந்ததும் நிறைய ஷோஃபா போட்டிருந்தாங்க. அந்த ஷோஃபா வந்து ஒருத்தர் ஒரு ஷோஃபாவில் உட்காந்து பார்த்தோம். எந்த ஷோஃபா நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷோஃபாவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்களாமா. அதிலே ரேட் எல்லாமே போட்டிருந்துச்சு. எல்லா ஷோஃபாவும் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, உட்காந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே உட்காந்துருந்தோம். இந்த ஷோஃபா வந்து 2 ஷீட் ஷோஃபா, இது வந்து 26,000 போட்டிருந்துச்சு. இந்த ஷோஃபா வந்து லுங்கி துணியில் தைச்சாமல் இருந்துச்சு, 48,000 போட்டிருந்தது. உட்காந்தா சாஃப்டாக இருந்துச்சு நல்லா. அது பக்கத்துலேயே இருக்க ஷோஃபா வந்து 90,000 போட்டிருந்தாங்க, ஆனால் 5 வருஷம் கேரண்டி கொடுத்துருந்தாங்க. இதுவும் 2 ஷீட்டர் ஷோஃபா தான். அதுலேயும் உட்காந்து பார்த்தோம், அதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இதை விட நிறைய ஷோஃபா, பெரிய பெரிய ஷோஃபாலாம் நிறைய போட்டிருந்தாங்க. அடுத்து விதவிதமான லைட் நிறைய இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க லைட் வந்து 5,000 ரூபா போட்டிருந்துச்சு. இது வந்து மரத்தில் செஞ்ச மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இடம் மிச்சம் பண்ணுறதுக்கு ஷோஃபாவும் கட்டிலும் ஒரே இதில் செட் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே ஃப்ரீ டெலிவரி போட்டிருக்காங்க, ஆனால் ஹைதராபாத் மட்டும்தாங்க, நமக்கு சென்னைக்கெலாம் கிடையாது. அடுத்து வந்து பெட்ரூம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. பெட்ரூம்னால் எப்படி இருக்கணும், என்னென்ன வச்சுக்கலாம், எந்த லைட் மாட்டலாம் அப்படின்னு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா ரூமுமே நல்லா இருந்துச்சு. நிறைய செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி. அங்கே வந்து இந்த லைட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்த நைட் லைட் மாட்டிடலாம், அதில் அழகாக இருந்தது அந்த லைட்டு, ரவுண்டாக பால் மாதிரி. இந்த லைட் வந்து 10,000 ரூபாய்க்கு 10 ரூபாய் கம்மி. 2 ஒயர் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஒயர் எழுத்தோம்னா லைட்டு பெருசாகுது, இன்னொன்று எழுத்தோம்னா லைட்டு அப்படியே குட்டியாக க்ளோஸ் ஆகுது. அடுத்து எங்கள் புப்புக்கே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி ஒரு சேர் இருந்துச்சு, அதில் ஏறி ஏறி உட்காந்துக்கிறாரு எங்கள் புப்பு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அந்த சேரில். அடுத்து வந்து ஹாலில் நம்ம டிவி எப்படி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, பெரிய டிவி சின்ன டிவி எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், அங்கே பக்கத்தில் என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு செட்டப் இருந்துச்சு. அந்த செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து வால் ஷெல்ஃப்லாம் வச்சுருந்தாங்க, அது வந்து 290 அந்த மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. அடுத்து வந்து புக் ஷெல்ஃப் வச்சுருந்தாங்க, விதவிதமாக நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே வந்து 14,000 ஸ்டார்ட் ஆகுது ரேட்டு. நல்ல நல்ல கலர் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அடுத்து வந்து ஸ்டீலில் ரொம்ப ஷெல்ஃபுங்க இருந்துச்சு, கண்ணாடி வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. அது ரேட்லாம் பார்த்திங்கனா 4,000 ரூபாய் போட்டிருந்துச்சு. 4,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியாக போட்டிருந்துச்சு. ஆனால் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, நிறைய விதவிதமாக சின்னது பெருசு நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே தான் ரொம்ப நேரம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து வந்து ஆல் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம பார்த்த எல்லா ஷோஃபா, டிவி யூனிட்டு, லைட்டு, அந்த பூ டெக்கரேட்டு எப்படி எப்படி பண்ணலாம், ஹால் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த ஹாலை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். நிறைய ஸ்டூல்லாம் விதவிதமாக வச்சுருந்தாங்க, அது ரேட் வந்து 4,500 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஒரு பார் கேபினெட் இருந்துச்சு, அது 42,000 போட்டிருந்தாங்க. மொத்தம் 29 இடம் இருக்குது. இப்போ நம்ம 4வது இடம் தான் சுற்றின்னு இருக்கோம். இது வந்து டைனிங் செட்டப்பு. இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள் செட்டப் இருந்துச்சு, நிறைய விதவிதமான கலர், விதவிதமான சேர், இரும்பு சேரு, உட்டன் சேர்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அது நம்ம உட்காரும் போது போடுற குஷன் இருந்துச்சு, அந்த குஷன் வந்து 600 ரூபாய்க்கே கிடைக்குது. நிறைய பிளாஸ்டிக் சேர் வச்சுருந்தாங்க, நிறைய இரும்பு சேரும் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் சேர்லாம் 800 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இரும்பு சேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது.
அதுக்கப்புறம் உட்டன் டைனிங் டேபிள் வந்து 16,500 ரூபாய்க்கு இருந்துச்சு. அது சேர் 4 சேர் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இடம் மிச்சம் பண்ணுற மாதிரி மடித்து வச்சுக்கிற டைனிங் டேபிளும் நிறையா இருந்துச்சு. அடுத்து இங்கேருந்து நம்ம எங்கே போகணுன்னு வழி போட்டிருந்தாங்க ஏரோமார்க்கு. அது வந்து பெயிண்ட்டும் இல்லை ஸ்டிக்கரும் இல்லை, மேலேருந்து லைட் அடிக்குது. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. வழியும் நல்லா ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி லைட் அங்கங்கே தெரிய வச்சு நல்லா வழியும் கரெக்டாக தெரிஞ்சுது எந்த பக்கம் வந்து எந்த பக்கம் போகலான்னு. இந்த டைனிங் டேபிள் செட் ஏரியா வந்து ரொம்ப பெருசுங்க. சுற்றி 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 பார்த்து நிறைய பொருள் பார்க்க 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 இன்னும் போய்கிட்டே இருக்குது. பார்த்து என்னால் முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். நம்ம வாங்குகிற பொருளை இவங்களே வந்து டெலிவரி பண்ணுவாங்களாம். 1/2 கிலோவுக்கு 99 ரூபா போட்டிருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம எத்தனை கிலோ வாங்குறோமோ அந்த மாதிரி ப்ரைஸ் வரும் போல இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம், நம்ம ஹைதராபாத்லேருந்து வாங்கி சென்னைக்கு கொண்டு வர முடியாதே. நிறைய இடத்துல வந்து பென்சிலும் பேப்பர் டேப்பும் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொருளை நம்ம அளந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு இது செட் ஆகுமா அப்படின்றதுக்காக அது வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் சேர் வச்சுருந்தாங்க. அதனால விதவிதமான டைப்பில் இருந்துச்சு. உட்கார்றதுக்கும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நிறைய சேரில் உட்காந்து உட்காந்து பார்த்தோம். இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான முக்கியமான இடம். என்ன தெரிகிறது? ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்டோர் ரூம் இந்த கிச்சன் ஓகேவா உனக்கு? ஹாய், நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? மொழியே தெரியாத ஒரு ஊரில் நம்ம லட்டூஸ் கிச்சனை பார்த்து உங்களோட ரசிகை நானுன்னு சொல்லி வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசியிருந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. நம்ம கிச்சன் வந்து ரொம்ப குட்டி. இந்த மாதிரி ஒரு பெரிய கிச்சனில் இந்த மாதிரி லைட்லாம் செட் பண்ணி சமைக்கணும்னு ஒரு ஆசை. நடக்குமா என்னன்னு தான் தெரியல, ஆனால் அந்த கிச்சனை விட்டு எனக்கு வரத்துக்கு மனசே வரல. ஒரு ஒரு பிளேஸும் அவ்வளோ அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பொருளுங்க. சுற்றி 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 பார்த்தாலும் ஏகப்பட்ட பொருள் வச்சுருக்காங்க. சுத்தவே டைம் பத்தாத போல் இருக்குது. அந்த அளவுக்கு பொருள், ஒரு ஒரு பொருளும் நிறைய 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 வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய கிச்சன் செட்டப் இருக்குது. எந்த செட்டப் நமக்கு பிடிச்சிருக்கோ அதை இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தோம்னா இவங்களே நமக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க. 29 இடத்துல இப்போ தான் நம்ம 7வது இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த செட்டப் வந்து பாத்ரூம் செட்டப். பாத்ரூமுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது மொத்தமே இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பைப்பு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறையும் வச்சுருக்காங்க. நமக்கு எந்த செட்டப் வேணுமோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கண்ணாடியிலேயே சோப்பு டிஸ்பென்சர் வச்சுருந்தாங்க. இது வந்து 199 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. இங்கே வந்து விதவிதமான டாய்லெட்டு ப்ரஷ்ஷு கழுவுறது அந்த மாதிரி விதவிதமாக வச்சுருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் இருந்தது. அங்கே நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். மத்து நினச்சியா? பாத்ரூம் கழுவுறேன். அடுத்து வந்து பெட்ரூம் செட்டப்பு. பெட்டு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், அங்கே என்னென்ன வைக்கலாம், எந்த சைஸில் வச்சுக்கலாம், என்ன பெயிண்ட் அடிச்சுக்கலாம், என்னென்ன ஸ்டிக்கர் வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு பெட்ரூமில் நம்ம எப்படி செட் பண்ணணும்னு நமக்கு ஐடியாவே வரலன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு நிறைய ஐடியா வரும். அந்த மாதிரி ஐடியா கொடுக்குற அளவுக்கு நிறைய செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. சின்ன பெட்டுலேருந்து பெரிய பெட் வரைக்கும் எப்படி போட்டுக்கலாம், பக்கத்தில் என்னென்ன பொருள் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தாலே நமக்கு நல்லா புரிஞ்சிடும், இப்படி இப்படி பண்ணிக்கலாம், இந்த பெட்டு போட்டுக்கலாம், இந்த பெட்ஷீட் போட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியா வரும். அடுத்து நம்ம பார்க்குற இடம் வந்து வாட்ரூப்பும் ஸ்டோரேஜும். வாட்ரூப் வந்து ரொம்ப பெருசு பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. நிறைய துணிமணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி நிறைய செட்டப் இருந்துச்சாங்க. அது வந்து நம்ம அப்படியே வாங்கியும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு என்ன டிசைன் வேணும்னு நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அதை அவங்க செஞ்சு தருவாங்க. நான் இப்போ பார்க்குறது வந்து உட்டன்து. ரொம்ப பெரிய பிளேஸாக இருக்குது. உள்ளெல்லாம் நிறைய துணி வச்சுக்கலாம், நிறைய அடக்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி நிறைய இடம் இருந்துச்சு. இது நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 55,800. அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒயிட் கலர், ரொம்ப பெருசாலே ட்ரெஸ் எல்லாம் மாட்டி இப்படி இப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய இடம் இருந்துச்சு உள்ளே. கீழே பாக்ஸுங்க அதெல்லாம் நிறையா இருந்தது, அங்கே நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். இதனோட ரேட்டு வந்து 99,000 சில்லறை போட்டிருந்துச்சு. இங்கே வந்து ஆங்கர்லாம் நிறையா இருந்துச்சு. இது வந்து 8 பீஸ் இருக்குது, 499 ரூபா போட்டிருந்துச்சு. நிறைய ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கிட்ஸ் பெட்ரூம். குழந்தைங்களுக்கான நம்ம எப்படி பெட்ரூம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் பொப்புக்கு வந்தது பாருங்கள், குஷி இருக்கிற இடத்துலேயே அவனுக்கு இந்த இடம் தான் ரொம்ப குஷியாக இருந்துச்சு. எப்படி இப்படி அழகழகாக பெட்டு,
அதனோட பொம்மைங்க அந்த மாதிரிலாம் செட் பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பொம்பளை குழந்தைங்களுக்கு லேடிஸ் குழந்தைங்களுக்கு எப்படி செட் பண்ணலாம், ஜென் பையனுக்கு எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் அது பார்க்குறதுக்குன்னு. எங்கள் புப்பு ரொம்ப சந்தோஷமாக ஆட்டம் போட்டிருந்தார். என்ன புப்பு, ஒரு ரூம் இந்த மாதிரி கட்டிடலாமா? கட்டிடலாமே. கிட்ஸ் குழந்தைங்களுக்கு செட் பண்ண இடம் வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு அந்த பெட்டில் ஆட்டை போட்டுட்டு நிறைய விளையாட்டு பொம்மைங்க அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப அங்கே பிடிச்சிருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அந்த ஃபுட் கோர்ட் போனதுக்கப்புறம் ஒரு கப்பு, நம்ம ஒரு கப்பு தான் ரேட்டு. அதுக்கப்புறம் டீ தனியாக காப்பி தனியாக அங்கே வச்சுருக்காங்க. அதை நம்ம அப்பப்போ ஃபுல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அவ்வளோவா டேஸ்ட்டாக இல்லை, இருந்தாலும் ஆளுக்கு கொஞ்சம் காஃபி டீ சாப்பிட்டுட்டு அதோட ஷோரூம் பிளேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ கீழே மார்க்கெட் பிளேஸ் போகிறோம். என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நாங்கள் எதுக்காக சிரிச்சுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். என்ன மறக்காம கௌதி சொல்லுற ஸ்டோரி பாருங்க. ஆனால் இவன் வீடியோ போடுறதுக்குள்ளே அந்த ஸ்டோரி பண்ணு. மேலே பார்த்த எல்லா தனித்தனி பொருளும் ஒரே இடத்துல அப்படியே குவிச்சு வச்சுருந்தாங்க. இது கடன்னு பார்த்தா கடல் இல்லைங்க, கடல் பார்க்க பார்க்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு கடல். நமக்கு என்ன பொருள் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொருள் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு நம்ம பில் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே கீழே இருந்துச்சு. அந்த மூடி போட்ட கடாயெல்லாம் இருந்தது. அந்த கடாய் வந்து 599 ரூபா போட்டிருந்துச்சு. கத்தியில் வந்து கம்மியிலேருந்து ஜாஸ்தி வரைக்கும் 200, 300, 400, 500 அந்த மாதிரி 1000, 1500 விதவிதமான கத்தி பொருளுங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. கலர் கலராகவும் இருந்துச்சு. கண்ணாடி பொருள் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக கண்ணாடி பொருள் இருந்துச்சு. பவுலு அந்த மாதிரி மூடி போட்டது அந்த மாதிரி நிறைய பொருள் இருந்துச்சு. காய்கறி துருவுறது, இப்போ காய்கறி கட் பண்ணுறது அந்த மாதிரி கிச்சன் ஐட்டங்கள் நிறைய இருந்தது. இந்த காய்கறி கட் பண்ணுறதுலாம் வந்து எம்ஆர்பி 3000 ரூபாய் போட்டிருந்துச்சு. அவங்க வந்து நமக்கு 1700 ரூபாய்க்கு தராங்க ரேட்டு போட்டிருந்ததால். எங்கள் புப்பு வந்து விளையாட்டு டாய்ஸ்ன்னு நினச்சி ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து வச்சுன்னு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணுன்னு ப்ளூ க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டான். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நிறைய சிஸ்டர் கத்திலாம் கொட்டி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இந்த பேம்போ செக்ஷன் இருந்துச்சு. அந்த பவுல் எனக்கு வந்து ரொம்ப போனதுலேருந்தே கண்ணை பறிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த பெரிய பவுல் ஒன்று வாங்கினேன். அந்த பவுலில் வந்து சப்பாத்தி மாவு பசையலாம். அது நல்லா அகலமாக இருக்கிறதால நம்ம கைக்கு நல்லா வாட்டமாக இருக்கணும்னு அது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அது மனசே வரல வைக்கிறதுக்கு அதை எடுத்துட்டேன். அடுத்து வந்து குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பாங்க நிறைய இருந்துச்சு. லஞ்ச் கொடுக்குற மாதிரி டப்பாங்க நிறைய இருந்தது. ஆனால் அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவைப்படலை. அதுக்கப்புறம் வந்து அவசரப்பட்டு நான் நிறைய நம்ம ஊர்லேயே வாங்கிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் பிளாஸ்டிக் டப்பாங்க. அங்கே நான் ஆசைப்பட்ட கண்ணாடி பவுல்லாம் நிறைய இருந்துச்சு. கண்ணாடி டப்பாங்க ஆர்கனைஸ் பண்ணுற டப்பாங்கெல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் ஆசையாக இருந்தது வாங்க முடியல. இங்கே கண்ணாடியிலேயே ஆயில் கேன் நிறைய இருந்துச்சு. விதவிதமாகவும் இருந்தது. சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு அப்படி விதவிதமாக இருந்துச்சு. நம்மகிட்டே இருக்கேன்னு அது வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து நான்ஸ்டிக் ஃபேன் நிறைய இருந்துச்சு. பீங்காம் பொருள் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து நம்ம வீடியோக்கு இது வைக்கலாம் அது வைக்கலாம்னு ஆசை வந்துச்சு. ஆனால் ஒன்று கூட வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் எல்லா பொருளும் அடக்கி வச்சதே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. வீடியோக்கு சூப்பராக இருந்துச்சு. கலருங்க நல்லா இருந்துச்சு. பீங்கா கப்பு கிண்ணம் அப்புறம் இந்த கரண்டிலாம் ஹோட்டலில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஸ்பூனு ஃபோர்க்கு கத்தி அப்புறம் பீஸா எடுக்கிற கரண்டி அந்த மாதிரி அந்த குழம்புலாம் நம்ம மாலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு மாதிரி கரண்டி அந்த மாதிரி கரண்டிங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த ஃப்ளாஸ்க் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 349 ரூபா போட்டிருந்தாங்க. நிறைய கிளாஸ் வாட்டர் கேன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி ஷார்ட் கிளாஸ்னு சொல்லக்கூடியது 6 இருந்தது ஒரு பேக்கில். அது வந்து 130 ரூபாய்க்கு போட்டிருந்தது. காபி மக்கு நிறைய இருந்துச்சு. அதனோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 199 போட்டிருந்தது. அடுத்து வந்து இந்த பேம்போவில் செஞ்ச சேவிங் பிளேட் நிறைய இருந்துச்சு. அந்த பிளேட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சரக்கு கிளாஸுங்க நிறைய விதவிதமாக அடக்கி வச்சுருந்தாங்க. அது எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய போர்டே வச்சுருந்தாங்க. அது நமக்கு தேவையில்லை. அந்த பக்கம் அப்படியே வந்துட்டோம். அடுத்து வந்து ஜன்னல் ஸ்க்ரீனு வாசப்படி ஸ்க்ரீனு தலைக்காணி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம மேலே எப்படி பெட்ரூம் செட்டப் பார்த்தோம்னா அந்த செட்டப்பில் இருந்த பொருள் எல்லாமே அப்படியே குவியல் குவியலாக குவிச்சு வச்சுருந்தாங்க. சுற்றி 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 பார்த்து டயர்டாயிட்டு நாங்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். பசங்கள்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னால் நடக்கவே முடியல. நானும் அவரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். எங்கள் பொண்ணு எங்கள் பையன் எல்லாம் எங்கள் மருமகன் எல்லாம் சேர்ந்து சுற்றி சுற்றி அந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரம் சுற்றியும் 16வது இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அவ்வளோ பொருள் சுத்த வந்துக்கிட்டே இருக்குது. டயர்டாகி போகுது. நம்ம மேலே பார்த்த அந்த பெட்ரூம் செட்டப்பில் இருக்க கவரு அந்த பெட்டு ஷீட்டு
எல்லாமே மொத்தமாக இங்கே குவிச்சு வச்சுருக்காங்க. நமக்கு எந்த வேணும் நம்ம மனசில் பதிஞ்சிச்சோ அதை நம்ம இங்கே வாங்கி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ரூட் மேப் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து பீச் ரூட் வரைக்கும் இருக்கா மாதிரி ட்ரெயின் ரூட் மாதிரி போதுங்க வரிசையாக. இங்கே வந்து ஃபுல்லாக மேட் செக்ஷன் தான், கலர் கலர் கலராக நிறைய மேட் போட்டு வச்சுருந்தாங்க. 379 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பாத்ரூம் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. கலரும் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க, நமக்கு பிடிச்ச கலர் வாங்கலாம் அந்த அளவுக்கு நிறைய இருந்துச்சு. இங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செட்டப் அழகாக இருந்துச்சு, லைட்லாம் போட்டு சேர் வச்சுருந்துச்சு. அந்த சேரில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சுற்றி இந்த பக்கம் வரும்போது லைட் செட்டப் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப லைட்டுங்க, எக்கச்சக்கமான லைட் இருந்துச்சு. அதில் இந்த டேபிள் லைட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து 1800 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் சீலிங் லைட் ரொம்ப வச்சுருந்தாங்க, ரீடிங் லைட் வச்சுருந்தாங்க. இந்த ரீடிங் லைட்லாம் வந்து 4500 ரூபா. அப்புறம் இந்த மாதிரிலாம் 2000 ரூபா அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய லைட்ஸ் குவியல் குவியலாக பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருந்தாங்க, அதனோட பல்புங்க கலர் கலராக வச்சுருந்தாங்க. அங்கேருந்து இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு திருவிழாவுக்கு வந்த மாதிரி அவ்வளோ லைட் செட்டப், அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு திருவிழா உள்ள வந்து நம்ம வெளியே வர மாதிரி ஒரு செட்டப் நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மேலே இழுத்து பார்த்தோமே ஒரு லைட்டு, அந்த லைட்லேயே வந்து கலர் 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 நைட் லைட் அந்த மாதிரிலாம் கலர் கலராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த ஏரியா. இங்கே ஸ்கேன் பண்ணுற மிஷின் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எந்த பொருள் வாங்குறோமோ அந்த பொருள் எடுத்து அங்கே எம்ஆர்பி கரெக்டாக சொல்லிவிடும் அந்த ரேட். அது எங்கள் பொண்ணு வந்து இந்த பெரிய பேக் வாங்கினா அதில் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால இந்த பேக் வாங்கினா ஒரு ஆளே படுக்க வச்சுக்கலாம் உள்ளது, அவ்வளோ பெரிய பேகு. அது பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பேக் அவள் வாங்கிட்டா. அங்கேருந்து இந்த பக்கம் வந்தவுடனே ஸ்க்ரூவுங்க நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் டூல் பாக்ஸ் இருந்துச்சு, ஆணி, அதுக்கப்புறம் இது என்ன பாக்ஸுன்னு தெரில அது ஒன்று வச்சுருந்தாங்க, அது லைட்டாக என்னன்னு தெரியல அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது ட்ரில் பண்ணுற மிஷின்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது ஃபோட்டோ ஃப்ரேமு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்மளே ஸ்டூடியோவில் பண்ணுறதால அது நம்ம அவ்வளோவா பார்க்கல. அடுத்து வந்து மிரர் செக்ஷன், நிறைய மிரர் இருந்தது. அப்படியே செவத்துலேயே ஒட்டிக்கலாம், அப்படியே மெலிசாக இருந்தது. அது அப்படியே ஒட்டிட்டோம்னா அதை இதெல்லாம் பண்ண தேவையில்ல, அப்படி தான் ஒட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்தது. நிறைய கண்ணாடி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பிளான்ட்டை வந்து ஹோம் டெக்கரேஷன் பண்ணுறதும் அந்த செக்ஷன் பார்த்தோம். அதில் ஒரிஜினல் செடியும் இருக்குது, இந்த பிளாஸ்டிக் செடியும் இருக்குது. அது வந்து நம்ம வீடு எப்படி எப்படி வேணும் அந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எப்படி இந்த கொடி மாதிரி அந்த மாதிரிலாம் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இந்த பிளான்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா பெரிய ஏரியா இருக்கிறதுல மொத்தம் சுற்றி பார்த்த மொத்த ஏரியாவும் அங்கே தான் இருந்தது. அந்த ஏரியாவில் வந்து இந்த உள்ளே நம்ம பார்த்த பொருள் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக அடக்கி வச்சுருக்காங்க. அங்கே நம்ம எந்த பொருள் வேணும், எந்த ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்துட்டோ இல்லை அந்த நம்பரும் நம்ம சொன்னோம்னா அந்த பொருள் நமக்கு அப்படியே பார்சல் பண்ணி இங்கேருந்து மேலேருந்து இறக்கி கொடுப்பாங்க போல இருக்குது. அது மொத்தத்தோட ஸ்டோரேஜ் ரூமுன்னு சொல்லலாம், பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்க. நான் இந்த சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தேன், அதே மாதிரி ஐக்கியா பார்க்க. அந்த ஐக்கியாவில் வந்து இது ஒரு மடங்கு தாங்க, அங்கே இங்கே 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஐக்கியா, இவ்வளோ பொருள் யார் வாங்குவாங்கன்ற அளவுக்கு அவ்வளோ பொருள் அடக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுலேயும் அவ்வளோ பெரிய குடோன், தலை நிமிந்து இப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாங்க, அவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க. அங்கே தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க நான். அந்த பக்கம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது இந்த உள்ளே பார்த்த பொருள்களில் சில வேஸ்ட் பொருள்லாம் இருக்கும், அந்த கொஞ்சம் அழுக்கானது அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து ஒரு குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பொருளை நம்ம போய் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நாங்கள் போய் பார்க்கல. நிறைய பொருள் அந்த மாதிரி பொருளுங்க அடக்கி வச்சுருந்தாங்க, அங்கே நிறைய ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டோம். எங்கள் பசங்க போய் பில் போட போனாங்க. பில் செக்ஷனை முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் புபுசாருக்கு பசி எடுத்துருச்சு. அவங்க அம்மாட்ட சொன்னோன்னே ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பெரிய லிஃப்டில் ஏறி நாங்கள் கீழே பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். அவ்வளோதான் எங்கள் இனிய ஐக்கியா ஷாப்பிங் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.